ஒரு மனுஷனோட பேரை கேட்டால் அவனுடைய பிள்ளையும் மனைவியும் அம்மாவும் பெருமைப்படக்கூடிய வகையில் இருக்கணும். அதை தாண்டி ஊரும் ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் அவரை வாழ்த்தணும், கூட வேலை பார்க்குறவங்களும் அவரை மதிக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக வாழ்ந்த ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா அது விஜயகாந்த் அப்படிங்கிற பேரை சொல்லலாம். இந்த விஜயகாந்த் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் அன்னதானத்துக்கு பேர் வாங்கின வள்ளலார் மாதிரி கூட இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சோறு போட்டு வளர்த்தவர் தான் விஜயகாந்த். அப்படிப்பட்ட உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண 28 பேரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம். விஜயகாந்தோட சேர்ந்ததுனால என்னவோ பூவோடு சேர்ந்த நார் மாதிரி மணந்த அந்த 28 பேரும் காணாமல் போயிருக்காங்க வெவ்வேறு கட்சிகளை நோக்கி. வாழ்கிறதுக்காக சாவையும் நோக்கி போகக்கூடிய அந்த 28 நபர்களை பற்றியும் விஜயகாந்திடமிருந்து பிரிந்து சென்ற நபர்களை பற்றியும் ஒரு முழுக்க முழுக்க ஒரு பெரிய வீடியோவாக பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிருது இல்லை, அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கக்கூடியவன் தான் சிறந்த மனிதன். அந்த வகையில் விஜயகாந்த் சிறந்த மனிதன் அப்படிங்கிறதுக்கு நிறையா ஆதாரங்கள் இருக்குது. மதுரை மண்ணில் பிறந்து அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து பசின்னு வரக்கூடிய எல்லாருக்குமே சோறு போட்டவர் தான் விஜயகாந்த். அது மட்டும் இல்லாமல் அவரோட வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே அவர் சிறந்த மனிதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவரால் வாழ்ந்தவர்கள் தான் இருக்காங்களே தவிர வீழ்ந்தவர்கள்னு யாருமே இல்லை. சமீபத்தில் அவருடைய பையன் கொடுத்த பேட்டி, அப்பா அவனுடைய உடல்நிலை கவலைக்கிடமாக தான் இருக்குன்னு அவர் சொன்ன விஷயம், 19வது ஆண்டு விழாவில் தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் நேரடியாக பார்த்து பெண்கள் எல்லாம் அழுத தருணங்கள் தான் ஞாபகம் இருக்கே தவிர அது ஒரு ஆண்டு விழாவாக பார்க்க முடியல. விஜயகாந்துக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு பார்த்தவங்க தான் அதிகம். ஆனால் அவங்களுடைய மனைவி வந்து பிரேமலதா விஜயகாந்த் கல்லு மாறி நின்று அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கங்கிறது இன்னொரு புறம். மலையேற போனாலும் மச்சினன் தயவு வேணும் அப்படின்னு சொன்னாலும் சுதீஷ் மாதிரியான மச்சினன்கள் வந்து தேவையா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு பின்னாடி சில அரசியல் காரணங்களும் இருக்குது, அது ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம். இப்போது விஜயகாந்தால் வாழ்ந்தவர்கள், விஜயகாந்தை வீழ்த்தியவர்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம பார்க்கும்போது 28 எம்எல்ஏக்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி அந்த 28 பேரில் 9 பேர் மட்டும்தான் இன்னமும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கூட இருக்காங்க. மீதி இருக்கிறவங்கள்லாம் வெவ்வேறு கட்சிகளை நோக்கி ஓடிட்டாங்க. அப்படி விஜயகாந்தால் வாழ்ந்த அந்த எம்எல்ஏக்கள் யார் யார், விஜயகாந்தை வீழ்த்திய அந்த நபர்கள் யார் யார், இப்போ அவங்க எந்தெந்த கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் எப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதராகவும் அவர் எப்படி மேலே வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். 2000 ஆண்டில் தான் வந்து புரட்சி தீபம் ஏற்றி தன்னுடைய ரசிகர் மன்றங்கள் மூலிமா ஏகப்பட்ட தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் செஞ்சவர். இந்த புரட்சி தீபம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து இன்றைக்கி விஜயகாந்தனுடைய கொடியில் கூட அந்த மூவண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு வந்து இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு 2000வது ஆண்டில் தான் தொடங்குறாரு. அதற்கு பிறகு 2006 தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் ஆசைப்பட்டதன் பேரலையும் தன்னுடைய திருமண மண்டபத்தையே கட்சியாக கட்சியினுடைய ஆஃபீஸாக அறிவித்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி கட்சிங்கிறது 2006 மதுரையில் ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் குடிக்கிறாங்க. இதை பார்த்து கருணாநிதியும் ஜெயலலிதாவுமே அன்னைக்கு ஆடி போனாங்க. தமிழ்நாட்டில் 3வது ஒரு பெரிய கட்சி உருவாக இருக்கு, அடுத்து ஆட்சி அமைக்க போகிறது விஜயகாந்த் தான் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் 2006 ஆண்டு 8.3% வாக்குகள் வந்து விஜயகாந்த் வாங்கினார். 2009 நாடாளுமன்ற தேர்தல் வந்து அதில் 10.3% வாக்குகள் வந்தார். 2006 சட்டமன்ற தேர்தலில் அவர் மட்டும் விருத்தாச்சலம் அப்படிங்கிற தொகுதியில் ஜெயித்து எம்எல்ஏவானார். அப்போவே தனியாளாக தேமுதிகவினுடைய எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சவர் தான் விஜயகாந்த். ஆனால் 2009 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு நல்ல வாக்கு சதவீதம் இருந்தது, ஆனால் பொறுமை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் அவர் கூட இருந்தவங்க அவரை ஏற்றி விட்டு வேடிக்கை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுனாலையும் திமுக அதிமுகவினுடைய சதியும் சாணக்கியத்தனமும் விஜயகாந்தை வந்து வீழ்த்தியது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் வந்து அதிமுகவோடு அவர் கூட்டணி சேர்ந்தது தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான தவறு. 2011 அதிமுகவோடு சேர்ந்து 40 மேற்பட்ட தொகுதிகளில் போட்டிக்கிட்டு அதில் 28 இடங்களில் ஜெயிக்கிறார். எம்எல்ஏக்களாக 28 பேர் வந்து உள்ள நுழைகிறாங்க. அதற்கு பிறகு 2016 2019 2021 விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து வெளியேறி மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்து அதுலேயும் தோற்று போய் டோட்டலாக வந்து வாஷ் அவுட் ஆகிடுது தேமுதிக தமிழ்நாட்டில் இருந்தே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேமுதிகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்தும் மக்களுடைய மனதிலிருந்து அகன்று விட்டாரா அப்படிங்கிற கேள்வி
கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில், இல்லை நாங்கள் இன்னும் விஜயகாந்தை மட்டும் மறக்கலை, தேமுதிக அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய அடையாளமே விஜயகாந்த் மட்டும்தான், வேறு யாரையுமே வந்து நினச்சி பார்க்கவே முடியாது. அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 28 பேர், அந்த 28 பேரோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதிமுகவினுடைய ஊழல்களை வெட்ட வெளிச்சமாக சட்டப்பேரவையை எதிர்த்து பேசினவர் தான் எதிர்கட்சித் தலைவராக இருந்த விஜயகாந்த். அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை சற்று தடுமாறினாங்க. அப்படிப்பட்ட நேரம் தான் பொன்னகரத்தில் வந்து ஏன் நீங்கள் தோத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் எழுப்பின கேள்வி நாக்க துருக்கிய இதனோட விளைவு அடுத்து வந்து ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மாதிரியே தேமுதிகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ஏடிஎம்கே பக்கம் இழுக்கக்கூடிய வேலையை ஜெயலலிதா பண்ணாங்க. அதில் அவங்க ஜெயிக்கவும் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஜெயலலிதாவினுடைய சாணக்கியத்தனம் அப்படிங்கிறது வேற லெவல். அதில் முதலாவதாக ஃபஸ்ட்டு ஜெயலலிதாவை போய் பார்த்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது மத்திய மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ சுந்தரராஜன் தான் முதல்ல பார்த்தாரு. அதற்கு பிறகு அவர் கூட சேர்ந்து போனவர் தான் திட்டக்குடி எம்எல்ஏ தமிழழகன். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் ஜெயலலிதாவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ்ஸில் வெளியில் வந்து பேட்டி கொடுக்கும்போது தொகுதி வளர்ச்சிக்காக ஒரு சிஎம்ஐ பார்க்குறது ஒரு எம்எல்ஏவினுடைய கடமை தானே அப்படின்னு. அன்னைக்கு தேதிக்கு எதுக்காக போய் பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி வளர்ச்சிக்காக சிஎம்ஐ பார்த்தோம், தொகுதி வளர்ச்சிக்காக சிஎம்ஐ போய் பார்த்தோம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் பெரிய அளவில் பேசப்படும். அதற்கு பிறகு அருண் பாண்டியன், மஃபாய் பாண்டியராஜன் அவரெல்லாம் பெரிய தொழிலதிபர், அண்ணா நகர்லையும் சரி அதுக்கப்புறம் வந்து அவர் வீடு இருக்கக்கூடிய அண்ணா நகர் ஏரியாலையும் சரி டோட்டலாக மஃபாய் மாதிரியான ஒரு பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாமே கட்சி ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த தொகுதியினுடைய மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி அதுக்கான உதாரணங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பிஸ்னஸ்மேன்ஸும் மக்களை ஏமாற்றக்கூடியவங்களும் திருட்டு பயல்களும் வந்து அரசியல் கட்சியில் போய் இணைஞ்சாங்க அப்படின்னா என்ன மாதிரியான சூழ்நிலை மக்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் தேமுதிகவில் இருந்து விஜயகாந்திட்ட இருந்து பிரிந்து போன எம்எல்ஏக்களுடைய நிலை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதில் 2016 தொடர்ந்து வந்து இப்படி வெளியேறின 8 எம்எல்ஏக்கள், அதாவது ஏடிஎம்கே பீரியடில் தேமுதிக எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தில் இருந்தப்பயே 8 எம்எல்ஏக்கள் வந்து தொகுதி வளர்ச்சிக்காகனு சொல்லி ஜெயலலிதாவை போய் பார்த்து அதற்கு பிறகு வெளியில் வந்தவங்க ஜாஸ்தி. ஆனால் அவங்க கட்சியினுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட பதவியை மட்டும் அவங்க ராஜினாமா பண்ணவே இல்லை. விஜயகாந்தை பற்றி அவங்க எந்த விதத்தினா தப்பாகவும் பேசலை. ஏன்னா விஜயகாந்தை பற்றி அவங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சித்தாவல் அப்படிங்கிற நடவடிக்கைகளையும் ஈடுபட முடியாதுங்கிறதுனால அந்த பீரியடு முடிகிற வரைக்கும் அவங்க எம்எல்ஏவாக தொடர்ந்தாங்க. அதற்கு பிறகு 2016 அந்த 8 பேருமே ஜெயலலிதா சொன்னதை கேட்டு ராஜினாமா பண்ணாங்க. எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தும் யாருக்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சுன்னா விஜயகாந்திட்ட இருந்து பறிக்கப்பட்டது. அப்போது 10 பேர் மட்டும்தான் வந்து விஜயகாந்தோட சேர்த்து 10 பேர் மட்டும்தான் விஜயகாந்த் கட்சியில் இருக்காங்க இன்ன வரைக்கும். ஒன்றாவது வந்து பார்த்தசாரதி விருகம்பாக்கம், அவர் தான் எப்பயுமே விஜயகாந்த் கூடவே இருப்பார், வேறு யாருமே அவர் கூட இருக்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் வந்து லாஸ்ட் டைம் வந்து நாடாளுமன்ற தொகுதிக்கான தொகுதி பங்கீடில் கூட ஒரு ஹோட்டலில் வச்சு ப்ரெஸ் மீட் நடக்கும்போது விஜயகாந்தை வந்து பிரேமலதா விஜயகாந்த் கூட விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் பார்த்தசாரதி தான் கூடவே இருந்தால் அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து கவனிக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், பிரேமலதா விஜயகாந்தும் சுதீஷும் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களோட போயிட்டாங்க. இப்போ விஜயகாந்த் மட்டும் அப்படி பாவம் உட்காந்து இருக்கார். அவரை தாங்கி பிடிச்சி கடைசி வர கூட நின்றவரும் பார்த்தசாரதி மட்டும்தான். அப்போது விருகம்பாக்கம் தொகுதியிலேருந்து பார்த்தசாரதி இன்னமும் அவர் கூட தான் இருக்கார். கடைசி வரைக்கும் அவர் இருப்பாருங்கிறத எழுதி கொடுக்கலாம். வேறு யார் நின்றாலும் சரி பார்த்தசாரதி என்ன கண்டிப்பாக நிற்பாப்பில். அதற்கு பிறகு திருக்கோவிலூர் எம்எல்ஏ இருக்கக்கூடிய வெங்கடேசன், செங்கல்பட்டு முருகேசன், திருவெறும்பூர் செந்தில்குமார், சோழிங்குள்ளூர் பிஆர் மனோகரன், அதுக்கப்புறம் கங்கவள்ளி எம்எல்ஏ சுபா, அப்புறம் பண்ருட்டி சிவக்கொழுந்து, சேலம் அழகாபுரம் மோகன்ராஜ், அவர் வந்து இந்த சென்னையினுடைய வடக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவா வடசென்னை பக்கம் வந்து நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட்டு தோத்து போனவர் தான். அவரும் வந்து பார்த்திங்கன்னா சேலம் அழகாபுரம் மோகன்ராஜும் வந்து முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுறாரு. அவர் நம்முடைய தேமுதிக தான் இருக்காருங்கிறாங்க. எக்போர் நல்ல தம்பி இவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ இதில் 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேக்கு போயிட்டாங்க. அந்த 8 பேர் போனவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் 2011 பீரியடில் 8 பேர் அங்கே ஏடிஎம்கேயில் போனவங்க அப்படியே அங்கே இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து மைக்கேல் ராயப்பன் ராதாபுரம் தொகுதி, இன்னொருத்தர் மாஃபாய் பாண்டியராஜன் விருதுநகர் தொகுதி, அதுக்கப்புறம் சுந்தர்ராஜன் மதுரை மத்திய தொகுதி, இவரெல்லாம் விஜயகாந்தரோட நெருங்கிய நண்பர். அப்படிப்பட்டவரே வந்து விஜயகாந்தை கழட்டி விட்டு போனார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். காசு வந்தால் என்னன்னாலும் ஆகும் போல் அந்த மாதிரி இருக்குது. ஆலந்தூர் பண்ருட்டி ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் வந்து ஆரணி பாபு முருகவேலு, அதுக்கப்புறம் திட்டக்குடி தமிழழகன், சேந்தமங்கலம் சாந்தி,
செங்கம் சுரேஷ் இந்த சாந்திலாம் வந்து சட்டப்பேரவையில் வந்து பேசுகிறதுக்கே தயங்குவாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் வந்து விஜயகாந்த் வந்து மகளிருக்கு இன்றைக்கி 33% சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் விஜயகாந்த் அன்னைக்கு தேதிக்கே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஏடிஎம்கேல இருக்காரு, ஆனால் ஏடிஎம்கேல ஓபிஎஸ்ஸே இருக்காரான்னு தெரியல. ஆனால் ஓபிஎஸ் கூட சேர்ந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சுற்றிட்டு இருக்காரு. அவரெல்லாம் கட்சி தகவல் சட்டத்தில் முதல்ல கைது பண்ணணும்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் கைது பண்ணணும். இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் போய் உக்காந்துட்டார் மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் வந்து எதுக்காக அரசியல் பண்ணுறாருன்னு தெரியல. ஆனால் அரசியலில் ஒரு தோளில் ஒரு துண்டை ஒன்று போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் காலத்துலேருந்து நானும் அரசியலில் இருக்கேங்கிறாரு. மக்களுக்காக இது வரைக்கும் ஒத்த நல்ல காரியம் அந்த மனுஷன் செஞ்சுருக்காரான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தா கொசு தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல பாபு முருகவேல் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து நம்ம டிவிலெலாம் பார்ப்போம், நிறையா ப்ரெசன்டேஷன்லாம் கொடுப்பாரு, சமாளிப்பார், நல்லா சிரிக்கக்கூடிய மனுஷன், நல்லா சிரித்து சிரித்து பேசுவாப்பில் பாபு முருகவேல், நல்லா நம்ம நண்பர் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேமுதிகவிலிருந்து திமுகவுக்கு போனவங்க ரொம்ப முக்கியமான பேர், அதில் 6 பேர் போயிருந்திருக்காங்க. அதில் வந்து தேமுதிகவினுடைய நெருங்கிய ஒரு வட்டாரம் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த சந்திரகுமார், அவர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு பக்கம் போனார். ஏன் அப்படின்னா மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் சேரலாம், வைகோவோட சேர்ந்து நாசமாக போகலாம் அப்படின்னு விஜயகாந்த் முடிவெடுத்தப்போ அதை தடுத்து நிறுத்தினவங்க தான் இந்த சந்திரகுமார் அப்படிங்கிற மாதிரியான கொள்கை பரப்பு செயலாளர். பட் வந்து கொப்பாசே அப்படிங்கிற உங்களுடைய பேரெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதைத்தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் போய் மக்கள் நல கூட்டணியில் மாட்டிக்கிட்டதோட விளைவு தான் திருமாவளவன் மாதிரியான நபர்கள்ட்ட போய் உட்கார்ந்தார். ஆனால் அங்கே போய் தோற்று போய் வெளில வந்தார். ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு சந்திரகுமார் வந்து கூட இல்லை, திமுகவில் போய் சேர்ந்துட்டார். அதற்கு பிறகு பார்த்திபன் இன்னைக்கு சேலம் தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்பியாக இருக்கார்ல திமுகவில் சேர்ந்து, அவரும் வந்து பார்த்திங்கன்னா வெளில அந்த டயத்தில் திமுகவில் போய் சேர்ந்தார். அதற்கு பிறகு சிஹெச் சேகர் அவரும் வந்து திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இப்படி 3 பேர் வந்து அந்த டயத்திலே வந்து திமுகவில் போய் சேர்ந்தாங்க. அதற்கு பிறகு தான் மக்கள் நல கூட்டின்னு ஒன்று உருவாகி 2016 விஜயகாந்த் வந்து தோல்வி முகத்தை சந்திச்சது. அதற்கு பிறகு விஜயகாந்தனுடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது தோல்வி முகமாகவே போயிடுச்சு. இன்றைக்கி சந்திரகுமார் அப்படிங்கிறவர் டிஎம்கேனுடைய தேர்தல் குழுவில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கார். அதுக்கப்புறம் மயிலாடுதுறை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அருண் செல்வம், விருத்தாச்சலம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முத்துக்குமார், சூலூர் தினகரன், இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நபர்கள் தான். இவங்களை வந்து பாஜகவுக்கு வந்து 2 பேர் போயிட்டாங்க, அமமுகவுக்கு 2 பேர் போயிட்டாங்க. தருமபுரி பாஸ்கர் வந்து பிஜேபிக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் திருத்தணி அருண் சுப்பிரமணியன் அவர் வந்து இன்றைக்கி மாவட்ட செயலாளர் இருக்கார், அவர் வந்து பாஜகவில் வந்து ஜாயின் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு வந்து அமமுகவுக்கு டிடிவி தினகரனை நோக்கி போனவங்க தேமுதிகவில் இருந்து அப்படின்னு பார்க்கும்போது ஏகேடி ராஜா திருப்பரங்குன்றம் தொகுதியைச் சேர்ந்தவர், சம்பத்குமார் அவர் வந்து திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர், இவங்க 2 பேரும் வந்து அமமுக பக்கம் போயிட்டாங்க. இப்படி தேமுதிகவை உடைத்து மற்ற கட்சிகள் வளர்ந்தது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேராவூரணியை அருண் பாண்டியன் நடிகர் இருக்கார்ல, அவர் மட்டும்தான் தேமுதிகவிலிருந்து விலகி விஜயகாந்தனுடைய முகத்தில் முடிக்காமல் வேறு எந்த கட்சியிலையுமே வந்து சேரவும் முடியாமல் தனியாகவே நின்று கடைசி வரைக்கும் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னா பணத்துக்காக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயகாந்தனிடத்தில் இருந்து தேமுதிகவில் இருந்து மற்ற கட்சிகள் தாவியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவில் வந்து 6 பேர், அதிமுகவில் 8 பேர், பாஜகவுக்கு 2 பேர், அமமுகவில் 2 பேர், அருண் பாண்டியன் தனியாக இன்ன வரைக்கும் நிற்கிறாரு. விஜயகாந்தோட சேர்த்து தேமுதிகவில் 9+1 10 பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயகாந்திடமிருந்து பிரிந்து சென்ற நபர்களுடைய லிஸ்ட்டு அப்படிங்கிறது போதும் போதும் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. அந்த வகையில் மக்களுடனும் இறைவனுடனும் மட்டும்தான் கூட்டணி, ஆண்டவனோட மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு விஜயகாந்த் இருந்தார். ஆனால் அவருடைய கொள்கையில் எந்த என்னைக்கு மாற்றம் வந்ததோ அன்னைக்கே அவருடைய கட்சியும் கரைந்தது அப்படிங்கிறது தான். அது வரைக்கும் மனுஷன் வந்து நிதானமான வெற்றியை நோக்கி போயிட்டே இருந்தார். தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் என்னைக்கு மாட்டினாரோ, தப்பாக கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அதான் சொல்லுவாங்க, சேரக்கூடாத இடத்துல போய் சேரக்கூடாதுப்பா அப்படின்னு. அது மாதிரி சேரக்கூடாத இடம் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் ஏன் போய் சேரப்போகிறாரு? ஆனால் போய் சேர்ந்துட்டார், அதனால் சேர்ந்ததுனால தோத்தார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், திருமாவளவன் நீட்டாக டிஎம்கேல போய் ஒட்டிக்கிட்டாரு, வைகோத்தனுடைய மகனாக இருக்கக்கூடிய துறை வைகோக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து கொடுத்துட்டாரு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்பயும் போல் உண்டியல் குலுக்கி ஒவ்வொரு தேர்தலுக்கும் 5 கோடி 15 கோடின்னு வாங்கி சம்பாரித்து லாபம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேமுதிக மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான பணமும் வாங்கலை. ஆனால் உழைப்பாளிகளை நம்பி உருவாக்கிய ஒரு கட்சி, தொடர்ந்து வந்து பாமரர்களை மட்டுமே நம்பி உருவாக்கிய கட்சி, பாமரனுக்காக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கூட இன்றைக்கி வன்னியர்கள் அப்படிங்கிற அந்த அரசியல் சதுரங்கத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. ஆனால் தேமுதிகவுக்கு சாதி அடையாளமோ மத அடையாளமோ எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க வந்து மக்கள் நலன் சார்ந்து விஜயகாந்தினுடைய சிந்தனைகளை ஒட்டி
ஒரே ஒரு கொள்கை என்ன அப்படின்னா, ஊழலற்ற ஆட்சி அப்படின்னா ஆம் ஆத்மி எப்படி வந்து டெல்லியில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சதோ அதே மாதிரி ஒரு பெரிய சம்பவத்துக்கு காத்திருந்த விஜயகாந்தனுடைய நிலைமை அப்படிங்கிறது. இன்றைக்கி அவருக்கு உடல்நல குறைவுனால ஓஞ்சு போய் உக்காந்துருக்காரு. ஆனால் வீரன் எப்பயுமே வீரன் தான். விஜயகாந்துங்கிற வீரன் வந்து மதுரை வீரன். அந்த வீரனுக்கு என்றைக்குமே சாவு கிடையாது. அவர் மரணித்தால் கூட அந்த விஜயகாந்த் அப்படிங்கிற பேர் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளுடைய நெஞ்சில் பயத்தை கொடுக்கும். ஏன்னா அவன் பயத்துக்கு பயம் காட்டுறவன். இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது. ஒரு நல்லவனை என்றைக்கு மறந்துடக்கூடாது தமிழ்நாடு. அதுக்காக தான் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.